மதுரை என்றால் முதலில் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவில். அதற்கு பிறகு நினைவுக்கு வருபவர் செல்லூர் ராஜுவாக தான் இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் கடுமையான வெயில் அடித்த போது வைகை அணையின் நீர்மட்டத்தை காக்க தெர்மோகோல் விட்டு உலக பிரபலமானவர்தான் இந்த செல்லூர் ராஜு. அதிமுகவில் அமைச்சராக இருந்தாலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் வரையில் அவர் மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் கொண்டவராக இருந்ததால் பெரும்பாலான அமைச்சர்கள் யார் என்றே மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் முதல்வராக ஓபிஎஸ்ஸும் அவருக்கு பிறகு இபிஎஸ்ஸும் பதவியேற்றனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில்தான் அதிமுக அமைச்சர்கள் சுதந்திரமாக செயல்பட தொடங்கினர். அரசு விழாக்களுக்கு அவர்களாகவே தலைமையேற்று நடத்த தொடங்கினர். அப்படி ஒரு முறை வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மோகோல் விடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அந்த சம்பவத்துக்கு பிறகு கடுமையான விமர்சனத்துக்குள்ளானார் தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு. யார் இந்த செல்லூர் ராஜு? வாருங்கள், அவரது வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் கேட்கலாம். 1952 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி மதுரை மாவட்டம் வி அம்மாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த காமாட்சி தேவர் ஒச்சம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு பிறந்து ஒரு வருடத்திலேயே அவரது தந்தை காமாட்சி தேவர் மறைந்து விட்டார். இதனால் அம்மாவின் பராமரிப்பில் தான் வளர்ந்தார் செல்லூர் ராஜு. அவரது இளமை காலம் முழுவதும் வறுமையிலேயே நிறைந்திருந்தது. அவரது தாய் மதுரையில் உள்ள சிம்மக்கலில் பழ வியாபாரம் செய்து வந்தார். சிறிய அளவில் இருந்த பழக்கடையின் மூலம் கிடைத்த சொற்ப வருமானத்தில்தான் செல்லூர் ராஜு வளர்ந்தார். அப்போது அதிமுக மாவட்ட செயலாளர் பழக்கடை பாண்டியன் தொடர்பு செல்லூர் ராஜுவுக்கு ஏற்பட்டது. தனது வாலிப பருவத்தில் பழக்கடை பாண்டியன் கடையில் லோடுமேனாக வேலை பார்த்தார் செல்லூர் ராஜு. பகுதி நேரமாக வேலை பார்த்து கொண்டே தனது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் தியாகராஜர் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் செல்லூர் ராஜு. மதுரை மாவட்ட அதிமுக செயலாளர் பழக்கடை பாண்டியன் மூலமாகவே அதிமுக கட்சியில் இணைந்தார். இளம் வயது முதலே வறுமை, அதனால் கடுமையான உழைப்பு என வளர்ந்த செல்லூர் ராஜு கட்சியிலும் கடுமையாக உழைத்தார். இதன் விளைவாக மதுரை மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு செல்லப்பிள்ளையாக உருவெடுத்தார் செல்லூர் ராஜு. மதுரை மாவட்ட செயலாளராக இருந்த பழக்கடை பாண்டியனுக்கும் அவருக்கு பிறகு வந்த எஸ்டி ஜக்கையனுக்கும் செல்லூர் ராஜு என்றால் கொள்ளை பிரியம். அதன் பலனாக மதுரை மாநகரத்தின் 14வது வார்டு இளைஞர் அணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் செல்லூர் ராஜு. அதன் பிறகு 1996 நடைபெற்ற மதுரை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வார்டு கவுன்சிலர் ஆனார். அதைத் தொடர்ந்து 2001 நடைபெற்ற மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிட்டு திமுக வேட்பாளர் சே ராமச்சந்திரனிடம் தோல்வியை தழுவினார். பிறகு 2007 நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளர் கே.எஸ்.கே. ராஜேந்திரனிடம் தோல்வியடைந்தார். ஒருமுறை கவுன்சிலர் தேர்தலில் வெற்றி பெற்றதை தவிர அடுத்தடுத்து தோல்வியையே தழுவியதால் செல்லூர் ராஜு என்றாலே அதிமுகவுக்கு ராசி இல்லாதவர் என்ற பெயர் அவரை அறியாமலே ஒட்டிக்கொண்டது. இதனால் கட்சிக்காக உழைப்போம் என முடிவெடுத்த செல்லூர் ராஜு அதிமுகவின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டார். அழகிரியின் கோட்டையாக இருந்த மதுரை மாவட்டத்தில் அதிமுகவின் கொடி பறப்பதற்கு கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது. ஆனால் படிப்படியாக கட்சியை வளர்த்தெடுத்தார் செல்லூர் ராஜு. இதனால் ஜெயலலிதாவுக்கு பிடித்த தொண்டராகி போனார். அதையடுத்து செல்லூர் ராஜு 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார். ஆனால் மதுரை மேற்கு தொகுதிதான் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் செல்லப்பிள்ளையாகவும் மதுரை மாவட்டத்தின் அதிமுக தளபதியாகவும் இருந்த செல்லூர் ராஜு சட்டமன்றத்துக்குள் நுழைந்ததும் அமைச்சர் பதவியும் அவருக்காக காத்திருந்தது. கூட்டுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் செல்லூர் ராஜு. 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதும் அவர் துறையில் கொண்டு வந்த முதல் திட்டம் என்ன தெரியுமா? தமிழகம் முழுவதும் அனைத்து குடும்ப அட்டைக்கும் விலையில்லா அரிசி. தமிழக வரலாற்றில் கொண்டு வரப்பட்ட சமூக நீதி திட்டங்களில் இதற்கு எப்போதும் முக்கிய இடம் உண்டு. அதுவரை அடுத்த வேளை உணவுக்காக ஓடிய ஒரு தலைமுறையின் உணவு தேவையை செல்லூர் ராஜு பூர்த்தி செய்ததால் வாழ்க்கையில் முன்னேற என்ன செய்யலாம் என யோசிக்க வைத்தது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற 2016 தேர்தலிலும் வெற்றி பெறவே கூட்டுறவுத்துறை என்றாலே செல்லூர் ராஜுதான் என்று சொல்லும் அளவுக்கு தன் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். கேரளாவை சேர்ந்த தன் நண்பரின் தங்கை ஜெயந்தியை தான் செல்லூர் ராஜு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2 ஒரு மகனும் உள்ளனர். அவரது மகன் தமிழ்மணி ஒரு விபத்தில் உயிரிழந்து விட்டார். இளைஞர் அணி பாசறையில் பொறுப்பில் இருந்த தமிழ்மணி திடீரென உயிரிழந்தது செல்லூர் ராஜுவுக்கு தாங்க முடியாத இழப்பாகி போனது.
இந்த இழப்புக்கு பிறகு அரசியலை விட்டு ஒதுங்கிவிடலாம் என நினைத்தவருக்கு உனக்காவது பையன்தான் இல்லை, எனக்கு குடும்பமே இல்லை, உங்களைத்தான் பிள்ளையாக நினைக்கிறேன். நீயும் அதே போல கட்சிக்காரர்களை பிள்ளைகளாக நினைத்து மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்று ஆறுதல் கூறி அரசியலில் தொடர வைத்திருக்கிறார் ஜெயலலிதா. இளம் வயதிலிருந்தே தந்தை இல்லாமல் தாய் பாசத்தில் வளர்ந்த செல்லூர் ராஜு பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போது பெண்களின் பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். பெண்களின் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருப்பதாலோ என்னவோ ஜெயலலிதாவுக்கு இவர் மீது நன்மதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017 கோடை காலத்தில் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக நீர் ஆவியாவதை தடுக்க தெர்மோகோல் கொண்டு வைகை அணையை மூடும் திட்டத்தை செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கி வைத்த சில நிமிடங்களில் ஒட்டுமொத்த தெர்மோகோலும் காற்றில் அடித்துக் கொண்டு பறந்ததுதான் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இது குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பிய போது, சித்திரை திருவிழாவுக்குள் வைகை அணை வறண்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்யலாம் என்று அதிகாரிகள் சொன்னதால் இதற்கு ஒப்புக்கொண்டேன். உலகம் முழுவதும் அணைகளின் நீரை பாதுகாக்க இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று கூறி அதிரடித்தார் செல்லூர் ராஜு. அவர் சொன்னது உண்மையும் கூட. நெட்டிசன்கள் அவரை ட்ரோல் செய்த போது, இந்த சம்பவத்தின் மூலம் என்னையும் என் பெயரையும் என் ஊரையும் உலக அளவில் பிரபலப்படுத்தி இருக்கிறார்களே, அது எனக்கு மகிழ்ச்சிதான் என்று விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் செல்லூர் ராஜு. செல்லூர் ராஜு குழந்தை மனம் கொண்டவர் என்பார்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள். கட்சி தொண்டர்கள் வீட்டுக்கு வந்தால் சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டார். பொதுக்கூட்டம் தாமதமாகிவிட்டால் கூச்சப்படாமல் மன்னிப்பு கேட்பார். வெற்றி பெற்ற பிறகு பாண்டி கோயிலில் விருந்து வைக்கிறேன் என்று தன் தொண்டர்களை சமாதானப்படுத்துவார் செல்லூர் ராஜு. எல்லோரிடமும் எளிமையாக பழகும் இயல்பு கொண்ட செல்லூர் ராஜு எதிர்கட்சியினரை புகழும் போதும் சொந்த கட்சியினர் தவறு செய்தால் சுட்டி காட்டும் போதும் இவருக்கு நிகர் இவரேதான். திமுகவின் போர்வாளாக இருந்த பழக்கடை ஜே அன்பழகன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் மீண்டு வந்து விடுவார், அவர் திராவிடத்தின் சொத்து என்றார் செல்லூர் ராஜு. கலைஞர் கருணாநிதியைப் போல் எனக்கு ஒரு தந்தை இல்லையே என்று ஏங்கி இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக சொன்னவர் இவர். காலையில் வாக்கிங் செல்லும் போது எதிர்கட்சிக்காரர் வந்தால் கூட இன்முகத்துடன் நலம் விசாரித்து விட்டுதான் அங்கிருந்து நகர்வார் செல்லூர் ராஜு. இந்த கொரோனா ஊரடங்கு நேரத்தில் மக்கள் நலப்பணிகளை ஓய்வின்றி கவனித்து வந்த செல்லூர் ராஜுவுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டது. மதுரையில் ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று குணமடைந்த பிறகு மீண்டும் களத்தில் பம்பரமாக சுற்ற தொடங்கினார் செல்லூர் ராஜு. கடவுள் நம்பிக்கை அதிகம் இருந்தாலும் திராவிட கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாதவர் செல்லூர் ராஜு. கூட்டணி கட்சியான பாஜகவை குறித்து, டெல்லிக்கு பாஜக ராஜாவாக இருந்தாலும் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஏதாவது ஒன்றுடன் தான் சவாரி செய்ய முடியும், தமிழகத்தில் அக்கட்சி இன்னும் வளர வேண்டும் என்று நேரடியாக விமர்சனத்தை முன்வைத்தார். அன்பு காட்ட வேண்டிய இடத்தில் அன்பு காட்டுவது போல் தொண்டர்களின் தவறுகளை சுட்டி காட்டுவதிலும் செல்லூர் ராஜு வல்லவர்தான். இயக்கத்திற்காக யார் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களை உயர்ந்த இடத்தில் வைப்போம், கட்சியில் யார் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை பக்கத்தில் வைக்காமல் விரட்டி விடுவோம் என்று பொதுக்கூட்ட மேடையிலேயே பேசி அதிரடித்தார் செல்லூர் ராஜு. சில நேரங்களில் அவர் பேசுவது சர்ச்சையாக வெடிப்பதும் உண்டு. மதுரையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட செல்லூர் ராஜு, கொரோனாவுடன் நான் வாழ பழகிக் கொண்டேன், மாஸ்க் அணிவதில்லை என்று சொன்னது பெரும் சர்ச்சையானது. முதல்வரிடம் புகார் அளிக்கும் வரை இந்த விவகாரம் சென்றது. ஆனால் இதை மறுத்த செல்லூர் ராஜு, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, எனக்கு கொரோனா பாதிப்பு வந்து விட்டு சென்றதால் கொரோனாவுடன் வாழ பழகிக் கொண்டேன் என்று யதார்த்தமாக சொன்னேன் என்று கொரோனாவுடன் வாழ பழகிக் கொண்டேன் என்று யதார்த்தமாக சொன்னேன் என்று தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்தார். இதே போல ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள பேரறிவாளன் உட்பட 7 இன்று உயிரோடு வாழ்கிறார்கள் என்றால் அது ஜெயலலிதா போட்ட பிச்சை என்று அவர் பேசியதும் பெரும் சர்ச்சையானது. ஆனால் ஜெயலலிதாவால் தான் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்பதை தவறாக சொல்லிவிட்டதாக வருத்தம் தெரிவித்தார் செல்லூர் ராஜு. கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் செல்லூர் ராஜு, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்படும் போதும் விலைவாசி உயரும் போதும் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் வல்லவராகவும் இருக்கிறார். கடந்த 2019 வெங்காய விலை உயர்ந்த போது பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளான நேரத்தில் வெளிநாட்டு இறக்குமதியை ஊக்குவித்தார் செல்லூர் ராஜு. அதே போல் இந்த ஆண்டும் விலை உயர்வை சந்திக்க தொடங்கும் முன்னரே மலிவு விலை வெங்காய விற்பனையை கூட்டுறவு விற்பனையகங்கள் மூலம் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அளவிலேயே அதிக விமர்சனங்களுக்கும் கேள்விகளுக்கும் உள்ளாகக்கூடிய துறை என்றால் அது கூட்டுறவுத்துறையாகத்தான் இருக்கும். மக்களின் அத்தியாவசிய பொருட்களை கையாளக்கூடியதாகவும்
சாமானியர்களுடன் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய துறையாகவும் இருப்பதால் அன்றாடம் ஏகப்பட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் கூட்டுறவுத்துறையை மட்டும் கையில் வைத்துக் கொள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் தயங்குவார்கள். எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதாவின் காலம் வரை எந்த அமைச்சரும் முழுமையாக 5 ஆண்டுகள் கூட்டுறவுத்துறையில் நிறைவு செய்ததே இல்லை. இந்த சூழலில் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் கூட்டுறவுத்துறையை நிர்வகித்து வருகிறார் செல்லூர் ராஜு. அவர் பதவியேற்றதும் முதலில் கொண்டு வந்த விலையில்லா அரிசி முதல் தற்போதைய கொரோனா ஊரடங்கின் போது ரேஷன் பொருட்கள் அனைத்தும் இலவசம் என்று அறிவித்தது வரையில் செல்லூர் ராஜு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் தமிழக வரலாற்றின் மைல்கல். உண்மையில் செல்லூர் ராஜு கூட்டுறவுத்துறைக்கு கிடைத்த சொத்து என்றால் யாரும் மறுக்க மாட்டார்கள்.